வணக்கம் உலக தமிழ் மக்களே. ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக ஹியூமன் பிரெயின் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த மனித மூளை செய்வதற்கு நம்ம கடைகள்லேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வர ஸ்வீட் பாக்ஸை வச்சு தான் செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட் பாக்ஸை கவுத்து போட்டு அது மேலே நடுபாகம் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒரு 10-15 லேயர் மாதிரி போட்டு ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே நடுபாகத்தில் ஒரு சாத்துக்குடி அளவு மாவு எடுத்து நடுபாகத்தில் வச்சு ஓரெல்லாம் நல்லா சரிவாக இருக்க மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நம்ம கிளேலையும் பண்ணலாம். நான் வந்து கோதுமாவில் தான் பண்ணியிருக்கேன். கிளேல பண்ணுறதை விட கோதுமாவில் பண்ணுறது அவ்வளோ செலவாகாது. கோதுமாவை நல்லா பூரி மாவு பிசைகிற அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நீலவாக்கில் உருட்டி எடுத்து ஹியூமன் பிரெயின் எப்படி இருக்குன்னு நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வளைவு நெளிவாக வளைச்சி வளைச்சி இது மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இந்த நியூஸ் பேப்பர் மேலே ஒட்டுறதுக்கு நம்ம ஃபெவிகால் எதுவுமே தேவையில்லை. இந்த மாவே நல்லா ஒட்டிக்கும். கிளேல பண்ணுற மாதிரி இருந்தால் லைட்டாக ஃபெவிகாலை தடவிட்டு கிளேவை மேலே இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. மாவுன்றதுனால இது மேலே எதுவுமே தடவ வேணாம், நியூஸ் பேப்பர்லேயே நல்லாவே ஒட்டிக்கும். இதே மாதிரி அந்த ஃபுல் ஷேப்புக்கும் கொண்டு வந்துடுங்க. இது 2-3 வரைக்கும் ஒன்றாகாமல் நல்லா இருக்கும். ப்ராஜெக்ட் நாளைக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு நாள் முன்னவே இதை செஞ்சு வச்சிடலாம், ஒன்றாகாது. எனக்கு இதை செய்யறதுக்கு 1/2 hour தான் டைம் எடுத்தது. நடுவில் ஒரு ஸ்டிக் வச்சு சென்டரில் ஒரு நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி நெளிவுக்கும் அந்த ஸ்டிக்கை வச்சு வச்சு கொஞ்சம் அப்படியே அழுத்தம் கொடுத்து விட்டுருங்க. பார்ட்ஸை மார்க் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கில் ஒரு கொடி மாதிரி பேப்பரை ஒட்டி பார்ட்ஸோட நேம் எழுதி அந்த இடத்துல சொருவி விட்டுருங்க. இந்த ஸ்டிக்கு வச்சு பள்ளம் போட்ட இடத்துல லைட்டான பிங்க் கலரும் ரெட்டிஷ் கலரும் கலந்த மாதிரி பெயிண்ட்டை தடவி விட்டுருங்க. பார்க்கறதுக்கு நேச்சுரல் ஹியூமன் பிரெயின் மாதிரியே இருக்கும். இந்த ப்ராஜெக்டை நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன மாதிரி ப்ராஜெக்ட் வேணும்னு நீங்கள் கமெண்டில் கேளுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வசந்த கைவண்ணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.